ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உளுந்தூர்பேட்டை சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உளுந்தூர்பேட்டை சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு செம்மையா ஒரு சாம்பார் இன்னும் டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நான் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்துல எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இப்ப எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு, அதை கூடவே நான் ஒரு பிஞ்ச் ஜீரகம் போடுறேன். இந்த ஜீரகம் போட்டேன்னா சாம்பாருக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் போடுறேன். இப்ப கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ அதை கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ப்ளஸ் கருவேப்பிலையை அப்படியே போடுறத விட அப்படியே உருவிட்டு அப்படியே ரெண்டாக ஒரு உடச்சி போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவரே தனி ஃப்ளேவர் தான். பாருங்கள், நான் ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை நான் நீல வாக்கில், இந்த மாதிரி நாட்டு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் தான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் மட்டும் இப்போ போட்டு வதக்கலாம். அப்புறமா மாங்காய், முருங்காய் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரல பாருங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று பருப்பாக இருக்கணும், கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு சாம்பார் ரொம்ப கடையக்கூடாது. அப்படியே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த பக்கம் தண்ணி வேணும், திக்னஸாக வேணும்னா திக்னஸாக வச்சுக்கலாம், இல்லை லிக்யூடாக வேணும்னா லிக்யூடாக வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே சாம்பார் கொஞ்சம் லிக்யூடாக தான் பிடிக்கும் எல்லாத்துக்குமே. நான் குக்கரை கழுவி அதையும் வாஷ் குக்கரை கழுவி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு எனக்கு போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை பாருங்கள், கொதி வந்துடுச்சு. நம்ம சாம்பார் கத்திரிக்காய் மட்டுமே போட்டு வச்சுருக்கோம், நல்லா மணக்க மணக்க சாம்பார் வாசனை அவ்வளோ அற்புதமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மாங்காய் போடல, முருங்கைக்காய் போடல, இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. பாருங்கள், கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீல வாக்கில் மாங்காய் வேணுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் முருங்கைக்காய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அரை வேக்காடு வெந்தால் போதும் இந்த மாங்காய் முருங்கைக்காய். பாருங்க, போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க, உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே நல்லா வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய் முருங்கைக்காய் போட்ட பார்த்து இன்னும் பின்னே வேற லெவல் வாசனையா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாங்காய் முருங்கைக்காய் போட்டாலே அது தனி டேஸ்ட் தான் சாம்பாருக்கு. நான் சொல்லி தெரிய தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த அரைப்பக்குவம் சொன்னால் இல்லைங்களா, அந்த அரைப்பக்குவம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கு. இப்போ எடுத்து காமிக்க போகிற பாருங்கள். அந்த முருங்கைக்காயை வந்து அப்படி லைட்டாக பிடிச்சோம்னா, முத இருந்த வேகாமல் இருக்கிற முருங்கைக்காய்க்கும் இப்போ போட்ட முருங்கைக்காய்க்கும் மாங்காய்க்கும் நல்லா டிஃப்ரெண்ட் கிடைக்கும். பாருங்கள், அப்படியே வச்சவொடனே அமுங்குது, மாங்காயும் அப்படியே லைட்டாக பட்டவொடனே அமுங்குது. இந்த ஸ்டேஜில் அரை வேக்காடு மாங்காய் முருங்கைக்காய் வெந்த பார்த்து நம்ம குட்டி நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி நான் லிக்யூடாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போனால் போதும், ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அந்த முருங்கைக்காய் மாங்காயோட ஃப்ளேவர் போயிட்டு நம்மளுக்கு சாம்பாரோடைய டேஸ்ட்டே கிடைக்காது. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது போயிடுச்சு. இப்போ சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே அப்படியே மேலாப்பில் கொத்தமல்லி தவையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தவையை போட்டு சாம்பாரை பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிறது வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.